அடுத்ததாக ஆக்டர் போயட் ஜெயபாலன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, மதிப்புக்குரிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சொன்ன பல விஷயங்களில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் பொறுப்போடு பேசணும். என்னென்னா, நான் விடுதலை போராட்டத்தில் எல்லா போராட்ட இயக்க தலைவர்களுடன் எனக்கு நட்பு இருந்தது. பிறகு நான் இப்போ ஒரு ஆலோசகராக பணிபுரிந்திருக்கிறேன். விடுதலை புலிகளும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்த நிர்வம்சன் போன்றவர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு இடையில் நான் சில வேலை அழைச்சிருக்கிறேன். அது துரதிருஷ்டமான சில சம்பவங்களுக்கு பிறகு அது வெற்றிகரமாக கொண்டு செல்கிற கஷ்டமாக இருந்தேன். நார்வேயில் நண்பர் எரிக் சுவாலேமும் விடுதலை புலிகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ராஜதந்திர வேலைகள் செய்திருக்கிறேன். அதை விட மிலிட்டரி ஜியோகிராஃபி தொடர்பான வேலைகள் செய்திருக்கிறேன். நான் 2006 குமுதம் தீரா நதி பேட்டி நீங்கள் அக்டோபரில் அந்த மிலிட்டரி ஜியோகிராஃபி தொடர்பாக பேசுகிறப்பொழுது பம்பாய் கடலால் தாக்கப்படும் என்று நான் குறிப்பிட்டேன். 2 வருஷத்து பிறகு தாக்கப்பட்ட பொழுது திரும்ப என்னுடைய பேட்டிகள் வந்து நான் ஒரு இந்த துறை சார்ந்து இருக்கிறதால நான் பொறுப்பட பேசணும், அது எண்ணத்தில் பொய்யும் பேசுகிறாரு. இந்த படத்தை பொறுத்த அளவில் நம் நடிகர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். சமன்குமார் எல்லாருமே வந்து தங்களை பாத்திரங்களை சிறப்பாக செய்திருந்தார்கள். இந்த படத்தை ஒரு எங்களை போராட்டம் பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற நினைப்பு, அதற்காக செலவு செய்வதற்கான தயார் நிலையம் இருந்ததுக்காக நான் என் கந்தை அவர்களுக்கு என்னுடைய பாராட்ட தெரிவிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்து இந்த படம் வந்து டப்பிங் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட படம். நான் சொல்ல குறிப்பிட வேணும். டப்பிங்கை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் டப்பிங்கில். மற்றது இங்கே கூட ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஒரு தடவை சுடலாம், ஒரு தொடர்ச்சியாக அதுவும் சுடுறவங்க வந்து வெள்ளை உடுப்புகளோட போக மாட்டாங்க. வெள்ளைச்சட்டை போட்டுட்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடுகளை சுட்டு கொண்டிருக்கிறது வந்து இங்கே கூட சாத்தியம் இல்லை. புலிகள் இருந்த மண்ணில் அது எப்பவும் சாத்தியமாக இருக்கல. போராடித்தான் விழுந்திருக்கிறார்கள் ஒழிய ஒன்று ரெண்டு சம்பவங்களில் ஊழலங்களில் அல்லது அப்பாவி மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி தொடர்ச்சியாக ஒரு கிராமத்துக்குள்ள போய் இருந்து இப்படி ஒரு 10-15 பேரை சுடுறது சூழல் இருந்திருக்க முண்டா போராட்டம் ஒரு மாதம் தாக்கு பிடிச்சிருக்காங்க. அது அது ஒன்று தான் எனக்கு நிரடலாக இருந்தேன். மற்றபடிக்கு இப்படி ஒரு முயற்சியை இந்த போராட்டத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிற ஒரு பணியில் தன்னுடைய பங்கை வகித்ததுக்காக என் கந்தை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இங்கே போதிய அளவு இடத்திலிருந்து படம் எடுக்க வர்ற நாங்கள் வந்து இடத்துல இருக்கிற திறமைகளையும் இங்கே இருக்கிற குறைஞ்சபட்சம் இங்கிருந்த டெக்னிக்கல் வல்லமைகளையும் வந்து நாங்கள் உணர்ந்து அவர்களை இணைச்சு படங்களை எடுக்கணும். ரெண்டாவது இப்போ ஒரு மேட நாடகம் மீது நிறைய படம் செலவழித்து நிறைய எடுக்கிற விஷயம் அந்த படத்தை வந்து நாங்கள் அதுவும் ஒரு கேளிக்க படங்கள் எடுக்காமல் விடுதலை தொடர்பான ஆர்வத்தோட படம் எடுக்கல. நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக திறமைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். மற்றபடிக்கு என் கந்தை அவருடைய நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருந்தது. அந்த இந்த படத்தை சிறுவச்ச படத்தில் அவர் வந்து உல்லாசமாக இருந்திருக்கலாம், அவர் அப்படி வைக்கல. அந்த வகையில்
கிருங்கந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.